ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ சிச்சுவேஷன் 3.6.1க்கு டிஜிட்டல் சிட்டி மோட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு வீடியோ பேஜுக்கு போகிறோம். அப்புறம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் மோட்னு சொல்லி லிங்க்குன்னு கொடுத்து samara.com சொல்லிட்டு ஒரு இந்தோனேஷன் வெப்சைட் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக ப்ரௌசருக்குள்ளே போயிடும். ஓகேங்களா, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு எரர் இல்லாமல் வந்து உங்களுக்கு ஃபைல் வந்து ஆட் பண்ண முடியும், இல்லைன்னா எரர் ஆயிரும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இந்த samara.com வந்து இந்தோனேஷியன் வெப்சைட் வந்து இப்போ நமக்கு வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா ப்ளீஸ் வெயிட் த மூமெண்ட்னு சொல்லிட்டு உங்களோட நெட் ஸ்பீடை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோடிங் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு ஒரு 10 செகண்டில் 11 செகண்ட் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோடு வந்து அந்த செகண்ட்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா பாக்ஸ் வரும், ஐ எம் நாட் ஏ ரோபோட்டுங்கிற அந்த கேப்சா பாக்ஸ் வந்து நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கணும். டிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் தான் ஏதோ ஒரு ஃபோட்டோஸு இமேஜஸ் ஆரில் நான் செலக்ட் பண்ண சொல்லுவோம். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மவுண்டெயின்ஸ்லாம் ஹில்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்கு. நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறமேட்டு அந்த வெரிஃபை பட்டனை வந்து கிளிக் பண்ண வேண்டியதான். இப்போ அந்த வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து ஐ எம் நாட் ஏ ரோபோட் வந்து டிக் ஆனதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு கண்டினியூங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா நமக்கு வந்து ஆட்ஸ் போகிறோம், ஆட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இவர் லிங்க் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடின்னு வந்துருச்சு. இப்போ ஜெனரேட்டிங் லிங்க் வந்து இப்போ கெட் லிங்க் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கெட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அந்த கெட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஃபோனில் இருக்க பேக் பண்ணி தாழ்த்திக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மீடியா ஃபைல் லிங்க்குள்ளே போயிடுச்சு. மீடியா ஃபைல் லிங்க்னா உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் தான், அந்த டவுன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ டவுன்லோடு ஸ்டார்டிங் சொல்லி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பார்லையும் கீழே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டவுன்லோடிங் ஃபைல்னு வந்து உங்களுக்கு காட்டும். இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 56.25 MB தான். ஓகேங்களா, ரொம்ப ஃபைல் வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ இந்த ஃபைல் ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த கிராஃபிக்ஸு எல்லாமே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த சிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு வெர்ஷன் 3.7 வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதே மாதிரி கூட நமக்கு வெர்ஷன் 3.7 அல்லது 3.8 கூட வரும். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் வந்து இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த வெர்ஷன் 3.7 அப்டேட் வீடியோ நான் தனியாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணதுக்கு வந்து எப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து நமக்கு வந்து செட்டிச்சுங்க ஒரு ஆப் தேவை, அது வந்து க்ரீன் கலர் லோகோவில் இருக்கும். அதனுடைய ஆப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆப்பை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி டவுன்லோட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோல்டர் நேம் வந்து நமக்கு தெரியும், மோடுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த ஃபைலு பார்த்திங்கன்னா கீழே இருக்கும், அதை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க. லாங் ப்ரெஸ் இல்லைன்னா செஸ்டோ கிளிக் பண்ணுங்கள். செஸ்டோ கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் கேருங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் கேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஷேர்ட் அசட்ஸ்ன்னு போட்டு ஒரு ரெண்டு ஃபைல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெண்டு ஃபைலுமே வந்து நீங்கள் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஷேர்ட் அசட்ஸ்ன்னு போட்டு நமக்கு வந்து ரெண்டு ஃபைல் இருக்கும். ஓகேங்களா, மேலே வந்து ஃபோல்டரான கிரியேட் ஆகல பார்த்தீங்களா. ஷேர்டு அசட்ஸ் 1.assets சொல்லிட்டுருக்கு, ஷேர்டு அசட்ஸ் 30.assets இருக்குது. ரெண்டையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் மீன்ஸ் எப்படி பண்ணோம்னா நீங்கள் வந்து அந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் அந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துடும். அப்புறம் ஏதோ ஒரு ஃபைலில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக காப்பி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நான் கட் கொடுத்துக்கிறேன். கட் கொடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணோம்னா அப்படியே ஸ்கோர் பண்ணி மேலே போய் க்ரீன் அப்ளை இருக்க பாருங்க, அதை கிளிக் பண்ணி பேக்கில் வந்துடுங்க. ஃபோன் இருக்க பேக் போட்டு நாளுத்தாதீங்க, அழுத்திட்டு ஆண்ட்ராய்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு காம்ப்ளாட் மேலேயோ மெயின் ஃபைலில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிக்கும். அசட்ஸு அப்புறம் பின் இப்படி டேட்டாக்குள்ளே போயிருங்க. அப்போ டேட்டாக்குள்ளே போய்ட்டு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஐக்கான் இருக்குது க்ரீன் கலர், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். 100% வர வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க கீப்பிங் த ஸ்க்ரீன் டேர்ன் ஆர்னு சொல்லி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அது அந்த ஸ்டெப் வந்து நீங்கள் டிக் அடிச்சிக்கலாம். ஓகே, நான் டிக் அடிச்சு ஹைட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து ஃபைல் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா மெயினாக ஸ்க்ரீன் மட்டும் ஆன்லேயே வச்சுருக்கணும். ஓகேங்களா, லாக் போட்டு வச்சுட்டு போகக்கூடாது. ஓகேங்களா, ஆனால் நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் வச்சுட்டு நீங்கள் இன்னொரு ஆப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது கேமு கூட விளையாண்டுக்கலாம். ஓகேங்களா, அதனால் வந்து உங்களுக்கு செட்டச்சுவர் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகாது. உங்களோட ஃபோன் ரேம் மேனேஜ்மெண்ட் பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம வந்து இப்போ 600 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ண போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் தான் நம்ம வந்து இப்போ 1K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம். இந்த 400 தான் இருக்குது 1K. ஓகேங்களா,
ஸோ நம்ம போடுற வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷனாக கொஞ்சம் போகும், ஓகேங்களா? இல்லைனா நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போகாது. ஏன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்னு செட் பண்ணினா கூட நீங்கள் பண்ணுற லைக்கில் வேணால் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த டியூட்டோரியல் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து எந்த ஒரு எரர்லாம் வந்து ஃபைல் வந்து ஆட் பண்ண முடியும். நான் உங்களுக்கு டவுன்லோட் டியூட்டோரியல் வீடியோ கூட நான் உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் வந்து கிட்டத்தட்ட ஆட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து ஃபைல் ஆட் ஆகிட்டுருக்கு. நம்ம ஃபைல் ஆட் ஆனதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் என்ன பண்ணால் பேக் பட்டன் அழுத்தி விட்ருங்க. அதாவது ஃபோனில் இருக்க பேக் பட்டன் அழுத்தி நீங்கள் வெளியே வந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் வந்து இப்போ 100% ஆட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இப்போ வாங்க இப்போ அதை நம்ம எப்படி கேம்குள்ளே போய் அந்த ஸ்மார்ட் சிட்டியை வந்து நம்ம டிஜிட்டல் சிட்டியை வந்து நம்ம ரீச் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரீ மோடு, நமக்கு இந்த லிவரி கிரியேட் பண்ணதான் நந்தகுமார் பஸ் சேனல். நான் அதை அதனோடய சேனலுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேப் சூஸ் பண்ணிக்கோங்க. பேண்டாங் டு புக்கீட்டிங், பேண்டாங் டு புக்கீட்டிங் மேப் சூஸ் பண்ணிவிட்டு கோ கொடுத்துருங்க. கோ கொடுத்துட்டு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேப் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா நமக்கு கேம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. பேண்டாங் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ப்ளூ கலர் மேப்பையே ஃபாலோ பண்ணி போனாலும் ஓகே, அல்லதுனா ஷார்ட்கட் மெத்தடையும் இவ்வளோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஷார்ட்கட்டில் போகிறேன். பேண்டாங் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரைட் சைட் கட் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க, ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க. எங்கேயும் நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. நமக்கு இந்த லிவரி கிரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஒரே ஒரு லிவரி கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து நம்ம நந்தகுமார் பஸ்ட் கேமிங் சேனல். அதனுடைய சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு லிவரி எதாவது வேணுமா ரெடி பண்ணணும்னாலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம், ஓகேங்களா? அவர் வந்து கொஞ்சம் லிவரி கிரியேட்டர்னால நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் இப்போ அந்த ஷார்ட்கட் இதுலேயே ஃபாலோ பண்ணி வந்துருங்க. ஃபாலோ பண்ணி வந்து ஸ்ட்ரைட்டாக போங்க. இந்த ப்ளூ கலர் லைன் வந்துருப்ப, ஓகேங்களா? நீங்கள் கேமில் காட்டுற ப்ளூ கலர் மேப்பை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் எப்படி போனாலும் அந்த ப்ளூ கலர் மேப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டிஜிட்டல் சிட்டி வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லோடிங் மேப்புக்கு அப்புறமேட்டு நமக்கு அந்த டிஜிட்டல் சிட்டி இருக்கும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ப்ளூ கலர் மேப்பையும் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து போயிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லோடிங் மேப் வந்துடும். ஃபஸ்ட்டு லோடிங் மேப்புக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் கேரளா வந்து பார்க்கணும். நீங்கள் என்ன டிராஃபிக் மோடு யூஸ் பண்ணாலும், கேரளா டிராஃபிக் மோடு அல்லது டீம் ஜிசிடிஏ டிராஃபிக் மோடு, தமிழ்நாடு டிராஃபிக் மோடு, கர்நாடகா டிராஃபிக் மோடு, ஸ்ரீலங்கா டிராஃபிக் மோடு, நீங்கள் எந்த டிராஃபிக் மோடு யூஸ் பண்ணாலும் நீங்கள் இந்த ஃபைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஃபைல் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் டிராஃபிக் மோடு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிராஃபிக் மோடு இருக்கிற டெக்ஸ்டர்ஸ்லேயே இருக்கும், ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லோடிங் மேப் அப்புறமேட்டு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு ரோடு இருக்கும், ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ரெண்டு ரோடு வந்து கட் ஆகுது. இப்போ அதில் வந்து நம்ம ஏதோ எந்த ரோட்டில் வேணால் போய்க்கலாம், ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெச்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. லேட்டஸ்ட்டு கிராஃபிக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் டிராஃபிக் மோடோடு யூஸ் பண்ணிங்கன்னா ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பிளாக்காக இருக்கும், ஓகேங்களா? முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோல்கேட் இருக்கும், ஒரு ஃபோர் வே டோல்கேட் இருக்கும், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் அப்படியே போனீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்மார்ட் சிட்டி வந்து ரீச் ஆகிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போயிட்டே இருக்கும். நான் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் மீடியமாக வச்சு ப்ளே பண்ணுறேன், நீங்கள் ஹையில் வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ டிஜிட்டல் சிட்டி வந்து நமக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? பாருங்கள் எப்படி இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் என்னென்னா இதே மாதிரி வெர்ஷன் 3.7லேயும் வரும் தான் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வெர்ஷன் 3.7க்கான அப்டேட் தெரிஞ்சதுனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது எனக்கு நான் தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, டிஜிட்டல் சிட்டி பிரிட்ஜெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிங்கப்பூரில் இருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க, ஆனால் இது வந்து ஒரு இந்தோனேஷியன் கேம்னால இந்தோனேஷியன் பஸ்ஸஸ் அப்புறம் டிசைன் தான் கொடுத்து வச்சுருக்காங்க, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு வேறு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் வந்து மோடில் ஷேர் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்லிட்டு மோட் ஷேர் பண்ணவே மாட்டேன். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணுடைய மோட் மட்டும் நான் ஷேர் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மோட் கிரியேட்டர் யாராவது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னாலோ நம்ம வந்து மோடு ரிவ்யூ பண்ணுறோம், ஓகேங்களா? நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.